வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ எடிட்டிங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் முன்னாடி ப்ளே ஆகிட்டுருக்க இந்த ரெண்டு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. வந்து இந்த வீடியோவை வந்துட்டு நார்மலாகவும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவுமே எடிட் பண்ணிக்கலாம், உங்களுடைய இஷ்டம் தான். இதை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் வந்து கைன்மாஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நியூ வெர்ஷன். இந்த வெர்ஷனோட லிங்க் வந்து டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டதுக்கப்புறம் அசட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9:16 ரேஷியோ வந்து கொடுத்துட்டு கிரியேட்டன்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற இமேஜஸ் எல்லாத்தையுமே 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு இமேஜ்க்கு நடுவில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிற எஃபெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அசிஸ்ட் ஸ்டோர் போய்க்கோங்க. அசிஸ்ட் ஸ்டோர் போயிட்டதுக்கப்புறம் ஆக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. ட்ரான்சிஷனுக்குள்ளே ஆக்ஷன் அப்படின்றத போய்க்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அப்படின்ற எஃபெக்ட் வந்து காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து காட்டும். இன்ஸ்டாலிங் அசெட் காட்டும், அப்புறம் இன்ஸ்டால்டுன்னு காட்டும். இந்த எஃபெக்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிளாக் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 18 எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆர்டரில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஆர்டரில் வந்து கொடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ரெண்டு இமேஜ்க்கு நடுவில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்சிஷன் எஃபெக்டுள்ளே போய்க்கும். அதில் வந்து கிளாக் ஒர்க் அப்படின்ற எஃபெக்டில் வந்து 18 எஃபெக்ட்லேருந்து ஏதாவது ஒரு எஃபெக்டை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போய்க்கோங்க. மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போய் ஃபுல்லுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன்ன்றதை கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்டோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் போய் HUE-ன்னு இருக்கும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்டில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். வந்துட்டு வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்தா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஆஃபில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குமே நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறத கொடுத்துக்கோங்க. 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு இமேஜ் அசெட்ஸில் போயிட்டு பிளாக் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து இந்த பிளாக் இமேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணோன்னு லேயர் போயிட்டு மீடியாக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் ப்ரோமோ கீயை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீ கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டுமே வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரமும் ட்ராக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரெக்டாங்குலர் ஃபேம்குள்ளே வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப்பிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே வந்து இந்த வீடியோ வர மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் 3 dots கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. க்ராப்பிங் ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸஸாக இருக்கிறத க்ராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன்ன்றது கொடுத்துட்டு கரெக்டாக அந்த பர்த்டேக்கு கீழுக்கையோ இல்லைனா உங்களுடைய ஃப்ரேமுக்கு கீழேயோ நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். நான் வந்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு கீழே வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற சாங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஆடியோ ஃபார்மேட்டில் இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோ ஃபார்மேட்டில் இருந்ததுனால் லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்டர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்டரோட லிங்க்குமே இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேயர் போயிட்டு மீடியாவுக்கு போயிட்டு அதே பார்டரை வந்து சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீனுன்னு கொடுத்துட்டு அதையுமே வந்து ஃபுல் வீடியோக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு தடவை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எக்ஸாம் இருந்தனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போஸ்ட் பண்ணல. ஸோ யாராவது மெசேஜுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன்னா ஸோ சாரி. இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க. வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோ கைஸ். பை பை.